என்னடா கிளாஸ் குவாட்ரேக்கில் டைமண்ட் 4 ரெண்டு ஸ்டார் தான் எழுதி வச்சிருக்கேன். ஹீரோயின்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நான் ஹீரோயிக் தான் போயிருந்தேன். அப்படியே குறைஞ்சி வந்துருந்தேன். வரவால என் நண்பர் ஒருத்தர் என்ஆர் ரவுடி, என்ஆர் ரவுடி என்ஆர் வேர்ல்டுன்னு ஒரு சேனல் இருக்கும், என்ஆர் வேர்ல்டு இல்லாட்டி என்ஆர் ரவுடின்ட்டு, அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. அவங்க தான் என்னை இப்படி கூட்டி விட்டாங்க. வாங்க வீடியோவில் போயிடலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம ரேங்க் மேட்ச்சில் லாபி கேம்ப்போம். அதுலலாம் எமௌண்ட்லாம் போடலாம். அதே மாதிரியே அதை எடுத்து விட்டு அந்த ஆஃபர் போயிருந்துச்சுன்ட்டு ஒரு கார் ஆஃபர் இதுலேயும் நம்ம நிறைய அமௌண்ட் போடலாம். பாருங்கள் உங்களுக்கு செல்ல எப்படி இது ஃபோட்டோவை தொட்டு இந்த எமௌண்ட்டை தொட்டால் அப்படி மட்டும் ஏற்கனவே எமௌண்ட்டு ஒரு 3 எமௌண்ட் 4 எமௌண்ட் இருக்கு, அதை வச்சு சமாளிச்சுக்கலான்ட்டு இருக்கோம். உங்களுக்கு எமௌண்ட்ஸ் வேணுமா? நாங்கள் இன்னொரு வீடியோ நிறைய பேரை காணமே. அப்போ நம்ம எப்படி அடிக்கிறது? ஃபேக்ட்ரியிலவே போயிடலாம். ஃபேக்ட்ரியில் நிறைய பேர் இறங்குவாங்க, அங்கே வரைக்கும் ஸ்கேட் போர்டில் போக முடியுமா? பத்தும் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஆஹா, பத்தாது பத்தாது பத்தாவே பத்தாது. எவனுமே இறங்கலையே, பார்த்தா தெரில. லேலையோ சுசு கீழே தான் இறங்கியிருக்கோம். மேலே ஒருத்தவே மட்டும் அந்த இது மேலே இருக்கும். மற்ற எல்லாமே கீழே தான் ஏறுவாங்க. இது மேலே ப்ரோப்பராக ஒரு வேணாலே வேணான்ட்டு எனக்கு விட்டு தான் மேலே ஏறியிருப்பேன். நான் பாட்டுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நான் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் தான். ஒரு நிமிஷம் கைஸ், எனிமி வரவே இல்லை. இப்போ புதுசாக ஒரு கார் விட்டுருக்காங்க, அந்த கார் தான் இது. லாங்கமணி கார் மாதிரி இது. காரை வெடிக்க வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின் என்னைய பார்த்துட்டானா இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சத்தத்தை கொடுப்போமா? வேணாம். என்னடா இது, ஜேவ் சோனில் இன்னியரை கொடுக்குறியா? ஜேவ் சோனே வரல. இல்லை உஷோ முடிச்சிட்டான் பாருங்க. எவன் பாட்டு பாட அறந்துக்கிட்டு முடிச்சிட்டான். சரி விடுங்க. வேறு என்ன மேட்ச் போடல? சார்ஜு 90 இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வீடியோ ஆட்டத்தை காமிப்போமா? குறைஞ்சி வந்துச்சு. இதில் எப்படியாவது ஹீரோ புஷ் பண்ணணும்னு நானும் பார்க்குறேன். பூரா ப்ரோ பாட்டு வராங்க. பாட்டுகளே நம்ம பாட்டு நம்மளே ஒரு பாட்டுதே நம்மளவே முடிச்சு விடுறாங்க. மட்டும் ஒரு தடவை டாப் அப் பண்ணேன், கிடச்சிச்சு. அவ்வளோதே. இப்போ புதுசாக ரெண்டு ஆஃபர் நேற்று விட்டாங்க. அந்த ஆஃபர் வந்து இந்த பாஸ்டின் கொடுக்க போகிறானுங்க. இதே மாத்திக்கிறலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதே மாத்திக்கிறலாம். எனக்கு ரெட் கலரு ஓகே, ஆனால் வராது. ஏன் அது அப்படிங்கிறதா எனக்கும் தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. வீடு 240 போயிருக்கு. இந்த ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தாத்தையும் தருவானுங்க. அடுத்து என்ன விளையாடலாம்? இந்த பேண்ட்டு ஆஃப் பேண்ட்டாக இருக்கு, அதனால் நல்லாவே இல்லை. மாற்றிடலாம்.
எல்லாம் இப்ப நல்லாவே இல்ல, சுத்தமா பிடிக்கல. இது இந்த கண்ணாடி நல்லா தெரியுது. ஹீரோயிக் சட்டையை என்னால் மறக்கவே முடியாது. அது என்ன ஹீரோயிக் சட்டைக்கு முன்னாடி இருக்கிறது? ஏய், எங்க ஹீரோயிக் சட்டைக்கு முன்னாடி நீ எதுக்கடா இருக்க? பாட்டு சட்டை. ஹீரோயிக் சட்டைக்கு முன்னாடி இருக்கு பாருங்களேன். எப்படியே சூப்பர் பகா? ஹா, எப்படி சூப்பர் பகா கைஸ், இதுக்கு ஒரு ஆப் வேணும். அந்த ஆப் அடுத்த தடவை சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன பேண்ட் போடலாம்? ஸ்விஃப்ட் ரைடர் பேண்ட்டை போட்டுக்கலாம், செப்பல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் ஸ்கோர் ரேங்கை தட்டி விடுவோம். பாவம் அந்த பாவம் பூனைக்குட்டி பெட்டு, பூனைக்குட்டி பெட்டு என்னை மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த பெரிய பெரிய பெட்டை தான் வச்சுக்கிறாங்கன்ட்டு. அதனால் நம்ம இந்த மேட்ச் நம்ம பெட்டுக்குட்டியை கூட்டு போகலாம், பட்டுக்குட்டியை கூட்டு போகலாம், நம்ம பூனைக்குட்டியை கூட்டு போகலாம். ஏக்யூ பூனைக்குட்டி, நீ ஒன்று தாண்டா வைக்க போகிற அண்ணே. இது எதில் கிடச்சிச்சு தெரியுமா? அன்னைக்கு ஒரு கேலண்டரில் ஒரு ஆப் இருந்தாங்க, அதில் கிடச்சிச்சு. அதில் பெட்டு இந்த எமோட்டு பெட்டு, பெட்டோட டாகு, டாகோட ஸ்கின்னு, இன்னொரு ஒரு பெட்டு அதோடய ஸ்கின்னு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரு லக்கி ஒரே ஒரு ஸ்பின்னு கரெக்டாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு போட்டப்போ இந்த நாய்க்குட்டி கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடியே பத்தாவது லெவலில் இது இதாகியாச்சு. இது கேஸ், நீங்கள் ஏதாவது கில்டு ஆரம்பிச்சிங்கன்னா என்னை கூப்பிட்டுக்காங்க. ப்ரோ கில்டுனா உங்கள் கில்டு நம்பர் மட்டும் கீழே கொடுங்க. சரியா கேஸ், நானும் கொஞ்சம் ஓரளவு நல்லாத்தையும் புஷ் பண்ணுவேன், ஆனால் என்கிட்ட ரூம் கார்டு இல்லை. அதுக்கப்புறம் நான் டாப்அப் பண்ணிலாம் விடுவேன் அப்படின்னு சொல்லுவேன், அப்படின்னு சொல்ல மாட்டேன். டாப்அப் பண்ணிலாம் விடுவேன், உங்களுக்கு இல்லை செத்து விட்டா டாப்அப் பண்ணி விட்டுருவேன். சரி எனிமிகள் மெடிக்கேட் சுத்துறா கை புள்ள, ஓடிடுறா கை புள்ள. எத்தனை தடவை நீங்களும் பொழச்சு பொழச்சு சாவீங்க? இந்த இவனை ரிவ்யூ பண்ணி விட்ருவோம். பார்த்தா நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு டாப்அப் பண்ணிலாம் வாங்கிட்டு போல தம்பி. சரி லூட்டை பூராத்தி போயிட்டு விடுவோம். ஏய் தம்பி, மெடிக்கேட் வேணுமாடா? இந்தாடா ரெண்டு மெடிக்கேட் வச்சுக்கலாம், மெடிக்கேட் வேணாடா. இந்த வரைக்கும் பாபுல என்னடா பாபுலே சொல்கிறேன்டா, வந்துட்டான்டா உனக்கு சாவு, உன்னை கொள்றது கண்டியாக வந்துட்டான்டா. முடிஞ்சா வாடா, முடிஞ்சா வாடா. மூணு பேர் பார்க்குறாங்க பாருங்க, பாருங்க மூணு பேர் பார்க்குறாங்கடா, பாருங்கடா. ஒரு கூட்டமே கூட பாருங்கடா, அண்ணே ஒரு ப்ரோ பேருடா, ஒரு ப்ரோ பேர் கொடுக்குற மரியாதை இதுதானா? மூணு பேர் தானா பார்க்கணும் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். ஆனால் நான் ஒரு அட்டை பாட்டு என்ஆர் ரவுடி, அவங்க தான் என்ஆர் வேர்ல்டு சேனல் வச்சுருக்காங்க. என்ஆர் வேர்ல்டாக ரவுடியான்னு தெரில, அந்த அவர் தான் எனக்கு கூட்டி விட்டார் ஹீரோக்கு வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்கு ஒரு யூடியூப் சேனல், இவ்வளோ நாள் அவர் போடலை. என்னடா அவ இவே யூடியூப் சேனல் பார்க்காம அவர் யூடியூப் சேனல் படுத்துட்டுருக்கா, நீங்கள் கேட்கலாம். சரி எளிமையெல்லாம் வாங்கடா. ஏய் கையெல்லாம் வலிக்குதுடா, உங்களை அடிக்கணும் போல இருக்குடா, வாங்கடா. ஏ ஏ சும்மா ஒரு பேச்சுக்கு என்ன, அவ்வளோதான். சாரி ஐஸ், ஏதாவது சவுண்டு கேட்குனா மாசிக்கோங்க. என்னோட ப்ரோ பிளேயர் மாதிரி எல்லாரையும் பாட்டு பாட்டுன்றியா அப்படின்னு கேட்டான். இல்லை 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 இல்லை, ஏய் சும்மாடா சொன்னேன் பாட்டுன்ட்டு. இல்லை என அதுவும் என சொன்னா, ஏ ஏண்டா அலையிலே ஏண்டா, டே டெஸ்டேஸ் ஆடுறீங்களாடா. ஏ இவங்களுக்குலாம் எப்படி கன்று கிடச்சிருக்கும், கண்ணே எடுக்காமல் இருந்திருப்பாங்க. அது போச்சு, எல்லாம் ஊழிட்டாங்க. வாங்கடா 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 கைப்புள்ள,
டெசர்ட் கில்ல எடுத்துட்டு வருவேன்டா. டெசர்ட் கில்ல மொத ஆளை குத்துவாங்க வேண்டா, அது ஃபேமஸே எடுத்துக்கலாம்டா. போட் கார் ரிமோட் போடுது ரே பொம்பளை, எனக்கும் அனுப்பிச்சுடு பொம்பளை. இப்படி போய் படுத்துக்கலாம். பொம்பளை அலோக்கெல்லாம் வச்சிருக்கா, அலோக்கெல்லாம் வச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் பேதே பாட்டு மாதிரி வச்சுருக்கு பொம்பளை. என்ன ஆகணும் வச்சுருக்கு பொம்பளை. போச்சு, இங்கே பாருங்க ஸ்கின்னை. பொம்பளை எல்லா கண்ணுக்கும் ஸ்கின் வச்சுருக்கேன் போலக்கே. ஓ பொம்பளை, உன்னையெல்லாம் ரிவ்யூ பண்ண முடியாது, ஏன்னா நீ எனக்கு எமௌண்ட் எதுவுமே அனுப்பிச்சி விட மாட்டேன். கண்ணை எடுத்து தூக்கிட்டு ஓடிடுவோம். ஏவே ஃபாலோ மீ, ஃபாலோ மீ கத்திரியா, ஹெல்ப் மீயா, ஃபாலோ மீயா பாட்டுப்பேன். ஃபாலோ மீயா, ஃபாலோ மீ. ஐயோ முடிச்சிட்டாங்க. ஐயோ நான் கஷ்டப்பட்டு கூட்டி வச்சேன்டா ஹீராய் கறிக்கும், குறைஞ்சி குறைஞ்சி வந்துடுவேன்டா லேலே. ப்ளீஸ் ஆ ப்ளீஸ்டா, ஐ எடுத்து கும்பிட்றேன்டா, தோற்று போயிடுங்கடா லேலே. வாடுறா சிங்கம் களையிறங்கிடுச்சுடா, வாடா 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 வாடா. டேய் என்னடா இவ்வளோ பெரிய டாக் வச்சுருக்க, இதெல்லாம் வைக்கக்கூடாதுடா, எடுத்துகிட்டு போடான்ட்டு. நான் வந்து பட்டுக்குட்டி வச்சுருக்கேனா, நீங்களுமாடா. நல்லா எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா, அவங்கள மாதிரி பாட்டு பசங்க கூடலாம் விளாண்டுட்டு இருக்கேன். நல்லா டாவா பண்ணேன்னு வச்சுக்கோங்க, கொட்டு கொட்டா எமௌண்ட் வாங்குவேன். நீ எல்லாம் கார் எமௌண்ட் வச்சுக்கிட்டு அவ்வளோ கேமெண்ட் தான் வச்சுருக்க, கொட்டு கொட்டா எமௌண்ட் வாங்குவேன். ஐயோ இத்தனை அங்கிட்டு இருக்கா நான் கைப்புள்ள. லேலேலே அடிச்சிடாரா லேலே, நில்றா நான் ஓடிடுறேன்டா. உங்கள் கூட விளாட முடியாது, நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். பக்கத்தில் நம்மளை ஒட்டி ஏதோ எனிமி இருக்கான், அந்த இருக்கான். ஓடு சாவிடா சாவிடா சாவிடா. ஐயோ மூணு பேர் எப்படி காய்ச்சி அடிக்க முடியும், அதுவும் இங்கே ப்ரோ பிளேயர் வேற. ஏ கடவுளே, நீ தான் பார்த்து ஒரு புண்ணியத்தை கொடுக்கணும். நம்ம தலையை எப்படி பாட்டி எடுத்துக்கிடுவோம், தலையை எடுத்துக்கிடுவோம். வேற இந்த கண்ணில் நான் ஒன்ட்டா பாப்பப்போ போட்டிருக்கேன். இதா எப்படி போடுவேன் தெரியுமா, இது வந்து மொத குத்து வாங்கி போட்டுருவேன். அப்படியே இருந்தா இந்த பொம்பளைதே ரிவ்யூ பண்ணுன்னு நினைக்கிறேன். பொம்பளை ஸ்டேஜ் கேதரா போடான்ட்டு. சரி இங்கனக்குள்ளே உட்காருவோம். சரி இப்போ போவோம். எல்லாம் சாவுங்கடா, முன்னாடி போய் சாவுங்கடா, நான் அது வரைக்கும் எமௌண்ட் போட்டுட்ருக்கேன்டா. நீ சாகுறதுக்கு பதிலாக நானே செத்துடுறேன்டா. பெட்ரூமில் படுப்போம், எனக்கு உடம்பு முடியலை. ஆனாலும் போரில் உடம்பு போன மாதிரியே ஆகிடுவாங்க. பார்த்துட்டேன் பார்த்துட்டேன். ஏ பிளட்டை பூராட்டியும் குறைக்கிறானுங்க. ஐயோ நல்ல வேலைக்கு எம்மாட்ட போடலையே, அது போதும் போடு முடிச்சுட்டாங்க. ஏ சிஆர் செவன் இருக்க பயமே, சூப்பர் சிஆர். இந்தா அந்த பொம்பளை பப்பர பேண்டுருக்கு. பொம்பளை போய் அடி, பாட்டு பொம்பளை போய் அடி. மொத குத்து வாங்க போகுது, இந்த மேட்ச் ஜெயிச்ச மாதிரித்தேன், ஒன்ட்டாக போட்டேன். சரி விடுங்க, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.